ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆக போதா, இந்த மாதத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து சுகப்பிரசவமாக ஆகும் அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டீஸ் வரும். வாங்க நம்ம வீடியோக்களை போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க. அந்தமாரி நம்மளுக்கு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அந்த தவறுகள் வந்து நிறைய பேர் செய்ய யாரும் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சிசரிங் அப்படிங்கிற மாதிரி போயிடும், ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசி 2 மந்தில் வந்து கண்டிப்பாக சில வேலைகளை நம்ம செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது, ஓகேங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து எப்பயெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் மட்டும்தாங்க அந்தமாரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மந்தில் தான் நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்தில் வந்து வேலை அதிகமாக செய்யக்கூடாது, அதாவது குழிஞ்சு நிமிந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் தவிர்த்துடணும். மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம், ஓகேங்களா? இதுவே பார்த்திங்கன்னா கடைசியாக 4th to 6th month இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக நம்ம செய்ய ஆரம்பித்தா தான் கொஞ்சம் பெரிய பெரிய வேலையாக அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும், நம்மளும் பயப்படாமல் செய்யலாம், ஓகேங்களா? வெயிட்டான பொருட்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வெயிட்டான பொருட்கள் வந்து தூக்கிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடணும். இதே பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறுறதோ இருக்கட்டும், இல்லை துணிமணியை பார்த்திங்கன்னா நல்லா போர்வையெல்லாம் இதுமாரி அடித்து துவைக்கிறது, இந்த மாதிரி துணியாக இருந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம துவைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 7 மந்த்லேருந்து நம்ம டெலிவரி இருக்குமே கண்டிப்பாக நம்ம வந்து வேலையெல்லாம் செய்யணும். நம்ம மாடிப்படி ஏறுறதா இருக்கட்டும், வெயிட் வந்து அவளைக்கு தூக்க வேணும், ஓகேங்களா? நார்மல் வெயிட்டாக இருந்தால் போதும், அதிக வெயிட்டான பொருட்களை தூக்கவே வேண்டாம். இது நல்லா வாக்கிங் போகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகாமே நம்மளால் முடியல அப்படிங்கிட்டு சோர்வு அடைஞ்சு போய் படுத்துருவாங்க, ஓகேங்களா? சோர்வு அடைஞ்சு படுக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து நார்மலாக குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஒரு பக்கத்தில் போய் எங்கேயாச்சும் ஒரு காய்கறி வாங்குறதோ, ஏதாச்சும் ஒரு பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதோ, இதேமாரி அந்த ஒரு பொருட்கள் வாங்குறத வச்சு நம்ம வந்து வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இதே பார்த்திங்கன்னா நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வந்து கொஞ்சம் விடுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து இன்னொரு குழந்தை இருக்கிறதுனால ஹார்மோன் வந்து நல்லா 2 பேர்த்துக்குமே போகிறதுனால நம்மளுக்கு அந்த சிரமம் கொஞ்சம் இருக்கும். நம்ம வந்து வாக்கிங் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிரமம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக இதேமாரி செய்யுங்க. இதே பார்த்திங்கன்னா கடைசி 2 மந்தில் பார்த்திங்கன்னா நல்லா சுட தண்ணியை வச்சு நல்லா இடுப்போடு நல்லா ஊற்றுனுங்க. நம்ம தூங்க போகிற டைமில் வந்து வயிற்று சைடு பார்த்திங்கன்னா நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு நம்ம வந்து அதுமாரி குளித்து வந்தீங்கன்னா குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தையோடைய தலை திசை வந்து நல்லா சுழல ஆரம்பிக்குங்க. நம்மளுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்